of all, the Studio One Star Icon, the team can be very, very angry. And I was also very our personal partner. It was some syrup of one in Kanga. And I could show the audio, sorry, audience lights go to the Yala, Yala, Oka, and the guy, it was a very one on a very இந்த லைட்டை கட் பண்ணுங்க இந்த ஒயிட் ஏன்னா அது தெரிஞ்சிச்சுன்னா எத்தனை பேர் உட்காந்துருக்கான் அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம சொல்லணும் லைட் போடுறதுனால பின்னாடி தான் மாறிக்கிட்டோம் நாங்க ஸோ நிறைய இது பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கா இல்லையா ஆமாண்ணே அதுக்கு வந்து முதல்ல நன்றி இன்னொன்று இந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் நான் முதல்ல கற்றுக்கிட்டது எந்தெந்த கேட்டகரி கொடுக்குறாங்களோ இப்போ நம்ம உள்ள வர்றோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த கேட்டகரி முடிகிற வரையும் நம்ம பேசாம உட்காந்து அந்த கேட்டகரி முடிச்சதுக்கப்புறம் வெளியே போயிட்டு வரணும் இது தெரியாம நான் வந்து ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷன் பேர் சொல்லணும் போல சொல்றேன் முதல்ல என் ஃபேமிலியிருந்து துணியை வச்சு கொடுத்தணும் இரு இரு உனையும்தான் நீ முன்னாடி உங்க சேர்க்கிற பயமோட ஒரு ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுங்க ரொம்ப நேரம் நான் உட்காந்துட்டு ஒண்ணுக்கு நெருக்கிடுச்சு யோசிச்சு பாருங்க எல்லாத்துக்குமே நெருக்கிறது தான் யாரும் அடக்கி வைக்க முடியாது இல்லையா நான் சரின்னு சொல்லிட்டு உண்மையிலே ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் நடந்தது நான் போயிட்டேன் போயிட்டு வர்றேன் வந்ததுக்கு அப்புறம் சார் வாங்க ஐயோ என்ன சார் மியூசிக்ல போட்டாச்சு இவ்வளவு லேட்டா வரீங்க சார் என்ன சார் நீங்க ஒண்ணுக்கு போன நேரத்துல இங்க யாருக்கு அவார்டு எல்லாமே வந்து இந்த முழிஞ்சு நான் பாக்கல நான் வந்துட்டேன் வந்த உடனே இவர் வந்து அந்த அந்த பிரிக்கிறார் அந்த காடை பிரிக்கும் போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த விருது வாங்கறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன் இந்த விருது வந்து ஒவ்வொரு கலைஞருக்கும் இந்த மாதிரி விருது கிடைக்கிறது ரொம்ப ஹாப்பி இது கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த வருஷம் வந்து ஒவ்வொரு படமும் நான் வெற்றிகரமா பண்ணணும் இப்படின்னு சொல்லி 10 நிமிஷம் பேசுறேன் கேக்குதா 10 நிமிஷம் பேசுறேன் எவனுமே எதுவும் சொல்லல ஒரு 10வது நிமிஷத்துக்கு அப்புறம் என் பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் புழுங்க புழுங்க சிரிக்கிறாங்க இரு இரு 6 மணி இருக்கும் இரு கக்க கக்கு சிரிக்கிறாள் எதுக்கு சிரிக்கிறாள் எனக்கு புரியல நான் வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய பெருமையா இருக்கு இந்த மாதிரி ஒரு ஆரம்பத்தில் இருந்து கேட்டு ரொம்ப ஹாப்பி அப்படின்றேன் அங்க இருந்து ஆங்கர் சொல்ல இங்க பக்கத்துல காமிக்கிறாரு வேற ஒரு பேர் இருக்கு என்ன சார் கேட்டேன் ஆங்கர் அண்ணே நீங்க தானே அவார்டு கொடுக்கணும் அதுக்கு யோசிப்பாரு அங்கிருந்து கிராஸ் பண்ணி உங்களை கிராஸ் பண்ணி வர்றேன் அந்த ஆங்கர் அண்ணே நீங்க தான் அவார்டு கொடுக்க போறீங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம் ஒண்ணு ரெண்டாவது இங்க ஒரு டபராவை பிரிச்சான் பாரு அந்த டபராவை பிரிச்சவனாவது சார் நீங்க தான் அவார்டு கொடுக்க போறீங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம் ரெண்டு மூணாவது நான் 10 நிமிஷமா பேசிட்டு இருக்கேன் என் பொண்டாட்டி உள்ள ஃபர்ஸ்ட் ரோல உட்கார்ந்து இருக்கேன் ஏங்க இல்லங்க உங்களுக்கு அவார் இல்ல நீங்க கொடுக்க போறீங்கன்னு சொல்லிருக்கலாம் அவளுக்கு என்ஜாய் பண்றாளுங்க இத தவிர என்ன தெரியுமா 1500 பேர் உட்கார்ந்து இருக்கான் அவ்வளவு பேர் என்ஜாய் பண்ண 1 ரூபாய் ஏதாவது பாட்டுல ஆடியன்ஸ் இல்ல நீங்க காமெடி பண்றீங்க நினைச்சிருப்பாங்க உடைய பொண்ணு கொள்ள வேண்டியதா அதுக்கப்புறம் வந்து நான் ஏங்க நீங்களாவது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே நான் அவனை பார்க்குறேன் அவன் போகிறான் இங்கே போடுறேன் ஊட்டுறாங்க எனக்கு அசிங்கமாக பேசு சரி ஓகே நான் அவனை கொடுத்து முடிச்சிட்டேன் இதுக்கப்புறம் உண்மையிலேயே அவார்டு எனக்கு கொடுக்கறதுக்காக கூப்பிட்டாங்க
அந்த அவார்டை நான் வாங்க மேல வந்தேன். அப்ப நான் உட்கார்ந்துருக்கேன் ஆடியன்ஸ் அண்ணே முதல்ல இருந்து ஆரம்பிங்க. எல்லாருக்கும் வணக்கம். அனைவருக்கும் நீ என்னப்பா சொன்ன புத்தாண்டு பொங்கல் வாழ்த்துக்கள். புத்தாண்டு பொங்கல் வாழ்த்துக்கள். இதுக்கப்புறம் என்னப்பா சொன்ன இந்த அவார்டு என் லைஃப்ல மறக்க முடியாது. இந்த அவார்டு இப்படி போயிடுச்சுமா அந்த அவார்டு போச்சுங்க. அந்த மாதிரி அதுக்காகவே நான் உட்கார்ந்து இப்பயும் நெருக்குது போலயே. ஏன்னா இப்ப கூட்டது கொடுக்கறதுக்கா வாங்கறதுக்கா எனக்கு தெரியல. முடிச்சதுக்கு அப்புறம் ஒட்டு மொத்தமா போய்க்குவோம். அதை ஸ்கோர் பண்ண உனக்கு பிரச்சனை இல்லை 10 நிமிஷம் அப்படின்னு. அந்த மாதிரி லைவ் இது லைவா நடந்த விஷயம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் ஜோஸ் தாண்டி இந்த ஃபங்க்ஷன்ல வந்து அந்த டீமுக்கு பெரிய நன்றி. அதே மாதிரி திகில் பாண்டியப்பா உட்கார்ந்துருக்காங்க, அவங்களுக்கு வந்து பெரிய அங்கீகாரம் நீங்க கொடுத்துருக்கீங்க, அது பெரிய நன்றி. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கலதரிக்கும் அட்லிக்கும் பெரிய பெரிய நன்றி. நிறைய நன்றி சொல்லிட்டே இருக்கலாம். கிட்டத்தட்ட அவார்டு வாங்கிக்கிட்டே இருக்காங்க இந்த வருஷம் ஃபுல்லாக. அவங்களும் சரி, என்னுடைய அன்பு அன்பு தம்பி கவன், அதே மாதிரி அந்த கவனா கேவின் தமிழ்ல கவன் இல்லப்பா கவன் கிவினா கேன் 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 யூ கேன் கேன் கேன். நீ வந்து நெடில சொன்னா புரியல சொல்லிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேன் ரெண்டு பேரும் போட்டி போட்டி எல்லா ஃபங்க்ஷன்லையும் வாங்குறாங்க. அதே மாதிரி பிரதர் டிஜே டிஜே இல்லை டிஜே மிகப்பெரிய வெற்றி. எல்லா படமும் எல்லா பாக்ஸ் ஃபங்க்ஷனும் அவங்க வந்து பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். என் பொண்ணு அவங்களும் நிறைய அவார்டு வாங்குறாங்க. அது இந்த படம் இல்லை, நான் அடுத்தடுத்த படங்களையும் நிறைய விருதுகள் நீங்க வாங்கணும் அப்படின்றது என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம். வியாபாரம் ஆகுது அந்த படம் அப்படின்னு என்னைய பார்த்தது அப்புறம் எவனாவது எந்திரிச்சவன் சத்தியம் பண்ணு. யாராவது எந்திரிச்சிங்களா? நான் வந்ததுக்கு அப்புறம் லைட்டா போட்டாங்கடா. எனவே ரொம்ப நன்றி. இந்த மாதிரி நிறைய ஆமா அந்த லைட் போடுங்களேன். ஏ லைட் ஏப்ப ஆஃப் பண்றீங்க? நமக்குன்னு ஒரு 40 டிக்கெட் உட்காந்துருக்கு. உண்மையிலேங்க இந்த மாதிரி நமக்கான மக்கள் உட்கார்ந்து கூட ஹாப்பி. தேங்க்யூ மை டியர், ஐ லவ் யூ. தேங்க்யூ டியர்.